ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே தமிழ் யூடியூப் சேனல். நண்பர்களே, சீனாவின் தந்திரம் தற்போது மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அருணாச்சல பிரதேசம் அருகே இருக்கும் மெட்ராக் எல்லையில் 60,000 மெகாவாட் திறன் கொண்ட அணையை சீனா புதிதாக கட்டி வருகிறது. யார்லுங் சாங்போ ஆற்றின் மீது இந்த அணையானது கட்டப்பட்டு வருகிறது. இது இந்தியாவில் பிரம்மபுத்திரா என்று அழைக்கப்படுகிறது. இந்த அணையில் இருந்து ஆற்று நீரை திருப்பி விடலாம். இது இந்தியாவிற்கு கவலை அளிக்கும் விடயம்தான். சீனா கட்டும் புதிய அணையால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மத வழியா எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் அவசியம் லைக் பண்ணுங்க. தினம் தினம் புத்தமுத அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அருணாச்சல பிரதேசம் அருகே இருக்கும் மெட்ராக் எல்லையில் சீனா அணை கட்டுவது இந்தியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது. இந்தியாவில் பிரம்மபுத்திரா என்று அழைக்கப்படும் யார்லுங் சாங்போ ஆற்றின் மீது இந்த அணையானது சீனா கட்டி வருகிறது. இந்த அணையின் கொள்ளளவு 60,000 மெகாவாட் என்று கூறப்படுகிறது. இந்த அணையின் உதவியோடு பிரம்மபுத்திரா நதியின் நீரை சீனா இந்தியாவுக்கு எதிராக திருப்பிவிட முடியும். இந்த அணையின் மூலம் ஒரு செயற்கையான பாதிப்பை ஏற்படுத்த முடியும். சீனா விரும்பினால் தண்ணீரை வேகமாக வெளியேற்றுவதன் மூலமாக வெள்ளம் போன்ற சூழலை இந்தியாவில் உருவாக்க முடியும். இப்படி செய்தால் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதே போல தண்ணீரை நிறுத்துவதன் மூலமாக இந்தியாவில் செயற்கையான பஞ்சத்தை சீனாவால் ஏற்படுத்த முடியும். சீனா ஏற்கனவே பலமுறை தண்ணீரை இந்தியாவுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறது. 2017 டோக்லாம் மொட்டுக்கட்டைக்கு பிறகு சீனா தண்ணீரை இந்தியாவுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்திய முதல் நிகழ்வானது அரங்கேறியது. அப்போது இந்தியாவில் கடுமையான மழை பெய்தது. உயிர்களை காப்பதற்கும் பொருள் இழப்பை தவிர்ப்பதற்கும் வெள்ள முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கைக்கு மேல்நிலை நதி ஓட்டங்களை பற்றிய தரவு மிகவும் முக்கியம். ஆனால் பிரம்மபுத்திரா நதியின் நீர்நிலை தரவுகளை பகிர்ந்து கொள்ள சீனா மறுத்துவிட்டது. இதன் விளைவாக அஸ்ஸாம் முதல் உத்தரப்பிரதேசம் வரை பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளம் தொடர்பான நீரியல் தரவுகளை இந்தியாவிற்கு தருவதை மறுப்பதன் மூலமாக தண்ணீரை ஒரு அரசியல் ஆயுதமாக சீனா பயன்படுத்தியது. சீனா ஏற்கனவே 2015 பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே ஏறத்தாழ 1.22 லட்சம் கோடி செலவில் ஒரு பிரம்மாண்டமான அணையை கட்டி இருக்கிறது. இதையடுத்து மேலும் ஒரு அணையை கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவுக்கு எதிராக திடீர் வெள்ளத்தை உருவாக்குவதற்கு தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்த சீனா நீரை சேமித்து வருகிறது. இப்படி தண்ணீர் போர் தொடுக்கும் சீனாவுக்கு பதிலடி கொடுக்க இந்தியாவும் தயாராகி வருகிறது. சீனாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சிந்து நதி விடயத்தில் பாகிஸ்தானிடம் இந்தியா வித்தியாசமான அணுகுமுறையை கடைபிடித்தது. ஆனால் இது போன்ற அணுகுமுறை சீனாவிடம் வேலை செய்யாது என்பது மோடிக்கு நன்கு தெரியும். அதனால்தான் சீனாவை எதிர்ப்பது மட்டுமின்றி எல்லையில் இந்திய பிடியை வலுப்படுத்தவும் அரசாங்கம் முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சமீபத்தில் இந்தியாவின் ஜல்சக்தி அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கும் பிரம்மபுத்திரா நதியில் ஒரு பெரிய அணையை கட்டுவதற்கான திட்டத்தை அறிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் நடைபெற்று வரும் புதிய அணைக்கான கட்டுமான பணிகளை இந்தியா தற்போது வேகப்படுத்தி வருகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய ஹைட்ரோ பவர் திட்டத்தை உருவாக்க அரசானது திட்டமிட்டிருக்கிறது. பிரம்மபுத்திரா நதியின் துணை நதியான சுபன்சிரி ஆற்றின் மீது இந்த அணையானது கட்டப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக 11,000 மெகாவாட் மின்சாரத்தையும் நம்மால் பெற முடியும். ஹைட்ரோ பவர் திட்டத்தின் முக்கிய நோக்கமே சீனாவை எதிர்கொள்வதுதான். சில இந்திய மாநிலங்கள் தண்ணீர் மற்றும் மின்சார தேவைகளுக்காக பிரம்மபுத்திரா நதியை தான் நம்பி இருக்கிறது. எனினும் இந்த நதியின் 50 விழுக்காடு பரப்பு சீனாவில் தான் இருக்கிறது. ஆகையால் அந்த நாடு தன்னிச்சையாக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை இந்தியாவால் தடுக்க முடிவது கிடையாது. சீனா 2வது அணையை கட்டிய பிறகு பிரம்மபுத்திரா நதியை நம்பியிருக்கும் இந்திய மாநிலங்களில் கோடை காலங்களில் கடும் தண்ணீர் பஞ்சமும் மழை காலங்களில் பெரும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. இந்த நிலையில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே இந்தியா கட்டும் புதிய அணையால் இந்த வெள்ளத்திலிருந்து இந்திய மாநிலங்கள் தப்பித்துக் கொள்ளும். தற்போது கட்டப்பட்டு வரும் இந்த நீர்த்தேக்கம் மிகவும் பெரியதாக இருக்குமாம். மேலும் அருணாச்சல பிரதேசத்தின் மாநிலத்தின் பாசன தேவையும் அது பூர்த்தி செய்யும். இரு நாடுகளின் எல்லை பகுதிகளில் சீனா அணையை கட்டுவது, சாலை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வரும் சூழலில் இந்தியாவும் அதே போன்ற நடவடிக்கையின் மூலமாக தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கம்பாசா தெரியப்படுத்துங்க. நன்றி.